நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா வருஷம் முடிய போதே, கொரோனாலேருந்து மீண்டு வந்துட்டோமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு நல்லா நியூ இயரை நோக்கி வந்துட்டு ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. அதாவது வருஷத்தை ஆரம்பிக்கிறது ஆனால் நீங்களாக இருக்கலாம், முடிச்சு வைக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோன் வந்துட்டு கொரோனா கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மீம் ஒன்று நான் பார்த்தேன். அது வேணால் உண்மைதாங்க. ஒவ்வொரு வருஷத்தோட இறுதியிலையுமே வந்துட்டு ஒரு பெரிய சைக்ளோன் வந்துட்டு நம்மளுடைய ஈஸ்டர்ன் பார்ட், தமிழ்நாட்டோட ஈஸ்டர்ன் பார்ட்டை வந்துட்டு புரட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரவியும் அதே மாதிரி ஒரு சைக்ளோன், அதாவது அதே மாதிரி சைக்ளோன் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லாமல், அதே மாதிரி புயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல், ரொம்ப பயங்கரமான ஒரு புயல், அதாவது பயங்கரமான, அது வந்து அந்தளவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே வலுப்பெற்று பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ஏன் சென்னை, ஏன் எப்பயுமே வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஈஸ்டர்ன் பார்ட், ஏன் அரேபியன்ஸையும் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ தேனியில் இருக்கிறேன், தேனி, கோயம்புத்தூர், அப்புறம் வந்துட்டு திண்டுக்கல், அப்புறம் கன்னியாகுமரி, இந்த மாதிரி வெஸ்டர்ன் சைடுலேருந்து ஏன் வந்து எந்த சைடுமே புயல் அப்படின்றது வரமாட்டேங்குது. ஸோ இந்த சைடும் வந்துட்டு பெரிய கடல் அப்படின்றது இருக்குல்ல, அதற்கான காரணங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்றத பார்த்துலாம். அதாவது அடிப்படை இந்த புயல் ஏன் தோன்றுது, எதனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு சேதம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். மீன்வேல் நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, இப்போ சென்னையில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் கடலோர மாவட்டங்களில் எப்படி மழை புழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு சென்னையில் மட்டுமே வந்துட்டு கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர் மழை புழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இனி அடுத்த 24 மணி நேரத்தில் வந்துட்டு 24 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு மழை புழியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்பரம்பாக்கம் ஏரி வந்துட்டு திறந்து விட போகிறோம்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அந்த இன்ஃப்ளோவே வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்பவே வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதாவது ஒரு புயல்னால வந்துட்டு ஒரு சேதம் அப்படின்றது ஏற்படுதுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். வர்தா புயலப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்துட்டு சென்னை வந்துட்டு வர்தா புயல் வந்துட்டு புரட்டி போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கஜா புயலப்பையும் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு திருப்பி அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கே வந்துட்டு ஒரு 3-4 நாட்கள் ஆயிரும். அப்புறம் அந்த சேதத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இழப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு அரசாங்கம் என்னதான் நிவாரணம் அப்படின்றது கொடுத்தாலும் வந்துட்டு முழுசாக வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிட முடியாது. சரி, ஏன் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்த பே ஆஃப் பெங்கால் சைட்லேருந்து ஏதாவது ஒரு புயல் வந்துட்டு கிளம்பி கரெக்டாக இந்த வெஸ்ட் சைடு இந்த டைரக்ஷனில், அதாவது நம்ம பக்கம் வந்துட்டு வருது, எதனால் வந்துட்டு வருது, ஃபஸ்ட்டு இந்த புயல் வந்துட்டு எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சைக்ளோன்ஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, அதில் வந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக டிராபிக்கல் ரீஜியனில் தான் வந்துட்டு வரும். ஸோ இந்த டிராபிக்கல் சைக்ளோன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டிராபிக்கல் சைக்ளோன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீ இருக்குல்ல, கடல் இருக்குல்ல, அந்த கடலோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்பவே வார்மாக இருக்கும். ஏன் அப்படின்னா, டிராபிக்கல் ரீஜன் ஜென்ரலாகவே வந்துட்டு நிறையா சன் ரேடியேஷனை வந்துட்டு பெறுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்பவே வார்மாக இருக்கும். ஸோ அந்த வார்மாக இருக்கக்கூடிய, அதாவது எந்த இடத்துல ரொம்ப வார்மாக இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு எவாப்ரேஷன் அப்படின்றது, அந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது ரொம்பவே வேகமாக வந்துட்டு மேலே அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படி எவாப்ரேட் ஆகிறப்போ, எவாப்ரேட் ஆகி மேலே போகிறப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய லோ ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா, அதாவது ஹாட் ஏர் இருக்கிற இடத்துல சூடான அந்த காற்று மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல வந்துட்டு லோ ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் ஒரு இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த மற்ற காற்று எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்துட்டு விண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஹை ப்ரெஷர் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூல் ஏர் இருக்கிற இடத்துல, அதாவது ரொம்ப குளிர் காற்று இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஹை ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து அந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு காற்று வந்து அப்படியே பயங்கரமான ஒரு சைக்ளோனாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். இதில் அந்த லோ ப்ரெஷர் இருக்க ஏரியா தான் வந்துட்டு சென்டர் பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெரிய அளவுக்கு காற்றோ இல்லை அதோட தாக்கமோ வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் வந்துட்டு புயலினுடைய கண் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த சைக்ளோன் அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைக்ளோன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் பே ஆஃப் பெங்காலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஃபார்ம் ஆகுது? அரேபியன் சீ இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன், தேனிக்கு வரலாம், கோயம்புத்தூருக்கு வரலாம், கேரளாவுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் பெரிய புயல் அப்படின்றது வரலாம். ஆனால் வராமல் பே ஆஃப் பெங்காலில் ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பே ஆஃப் பெங்காலோட அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையுமே, அதாவது பே ஆஃப் பெங்காலில் எக்ஸ்க்ளூசிவாக சைக்ளோன் ஃபார்ம் ஆகிற பெல்ட் அப்படின்ற ஒரு தனி ஏரியாவே இருக்குது. எப்படி வந்துட்டு எர்த்குவேக் வர்றதுக்கான ஒரு சில பெல்ட் இருக்குது, இந்தோனேஷியா, ஜப்பான், இந்த ரீஜன் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது வந்துட்டு சைக்ளோன் ப்ரோன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் பெரிய அளவுக்கு சைக்ளோன் அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த தடவை அதே மாதிரி வந்துட்டு நிவார் சைக்ளோன் அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, ரொம்பவே பயங்கரமாக வலுப்பெற்றுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த சைக்ளோன் பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, பே ஆஃப் பெங்கால்லேருந்து இந்த சைக்ளோன் ஏன் வந்துட்டு தமிழ்நாடு பக்கம் கரெக்டாக இந்த டைரக்ஷனில் வருது, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் வருது, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி வருது, இந்த டைரக்ஷன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக அதாவது வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஏன் வருது அப்படின்னா,
இந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்துட்டு எர்த்தோட மூவ்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த எஃபெக்ட்னால வந்துட்டு அந்த விண்டினுடைய டைரக்ஷன் அந்த மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு ஒரு புயல் ஏன் தோன்றுது, அது ஏன் இந்த டைரக்ஷன்ல வருது, குறிப்பாக பே ஆஃப் பெங்கால்ல ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு சைக்ளோன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுலேயும் இந்த நிவார் சைக்ளோன் வந்துட்டு தீவிர புயலா இருந்து அதி தீவிர புயலா வந்துட்டு மாறும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம இமேஜின் பண்ணி கூட வந்துட்டு பார்க்க முடியல என்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது மணிக்கு வந்துட்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு காற்று அப்படின்றது வந்துட்டு வீசும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர்தா புயலப்பையும் வந்துட்டு இதே ஸ்பீடில் தான் வந்துட்டு காற்று அப்படின்றது வீசிச்சு. அப்போது 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ஒரு காற்று அப்படின்றது வந்துட்டு வீசுது அப்படின்னா ஒரு தகரம் இல்லை ஒரு பைக்கு எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு புரட்டி போட்டுரும். நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்தோம், ஒரு கம்பெனியோட அந்த ஒரு வேனையே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக காற்று அப்படின்றது வந்துட்டு புரட்டி போட்டுருச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, கடலூரில் இருக்கிறவங்க, காஞ்சிபுரம்ல இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு நாகப்பட்டினம் இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறவங்க, கோஸ்டல் ஏரியாஸ் மட்டும் இல்லை காஞ்சிபுரம் அது பக்கத்தில் வந்துட்டு விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் இருக்கவங்களும் வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு வந்துட்டு மூர்த்த நாள், ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு கல்யாணத்துக்கு போகலாம், அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப சேஃபாக போங்க. நிறைய இடத்துல பஸ் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் அது வந்துட்டு ஒரு அவேர்னஸாக வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நாளைக்கு மூர்த்த நாள் சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்றது வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த பகுதி மட்டும் இல்லை, அதாவது சென்னை அப்புறம் வந்துட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி இந்த பகுதி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழை பொழியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக திருச்சி மதுரையில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே பரவலாக மழை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இராணுவம் வந்துட்டு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உதவ தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஆர்எஃப் டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட 22 டீம் வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 அதிகமான வாலண்டியர்ஸை, ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸை வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,000 அதிகமான முகாம்களை வந்துட்டு தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஏற்பாடு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மலை புலியுது, இளையராஜா, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, பாட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாலியாக யாரும் வந்துட்டு இதை கடந்து போயிட வேணாம். அதாவது முக்கியமான பகுதிகளில், அதாவது புயல் பயங்கரமாக தாக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஃபேக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்துட்டு, இந்த புயல் அப்படின்றது வந்து கரையை கடக்குது இல்லை. ஸோ இது கரையை கடக்கிறப்போ வந்துட்டு, அதாவது லேண்ட் சைடு வந்துட்டு இந்த புயல் வர்றப்போ வந்துட்டு பெரிய அளவுக்கு லேண்ட் ஃபால் அப்படின்ற ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேண்ட்ஃபால் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த புயலை வந்துட்டு நம்மளுடைய தர கோஸ்டல் ஏரியா வந்துட்டு தொடரப்போ வந்துட்டு அது வந்துட்டு வலு விளக்க ஆரம்பிக்கும். வலு விளக்குறப்போ வந்துட்டு பெரிய அளவுக்கு மழை அப்படின்றது வரும். அந்த புயலுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் விண்ட், அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு நிலப்பகுதிக்கு வர்றப்போ வந்துட்டு உடையும். ஏன்னா கடல் பகுதியில் வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கும், அந்த புயலை சுற்றி வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு நிலப்பகுதிக்கு வர்றப்போ வந்துட்டு உடையும். ஸோ பெரிய அளவுக்கு ப்ரிசிப்டேட் ஆகி மழை அப்படின்றது வந்துட்டு புளியும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க, ரொம்பவே சேஃபாக இருங்க. இது வந்துட்டு முக்கியமான விஷயம், நான் அதனால தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கேளுங்கள், என்கொயர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் வர்தா புயலப்போ வந்துட்டு நான் சென்னையில் தான் இருந்தேன். கரண்ட் அப்படின்றது 2 நாளைக்கு மேலே வந்துட்டு இல்லை. அதனால் இப்போவே வந்துட்டு பவர் பேங்க் எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, ஃபோனை எல்லாத்தையுமே சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, சேஃபான இடத்துல இருங்க. தாழ்வான பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் உயரமான பகுதிகளுக்கு வந்துட்டு போயிருங்க. ஸோ மாடி வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அதுக்கு மேல் மாடி வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் கூட வந்துட்டு சேஃபாக இருங்க. ஏன்னா நைட்டு நேரத்தில் இன்றைக்கி புயல் வந்துட்டு கரெக்டாக பெரிய அளவுக்கு அந்த தாக்கம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே, அதாவது அந்த நைட் டைமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் நிறைய இடத்துல வந்துட்டு ஏரி இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு வீடியோ வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ மழை பெஞ்சாலே பயங்கரமாக தண்ணி தேங்கிடும். அதாவது கோபாலபுரத்துலேயே வந்துட்டு எக்ஸிஎம்மோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தண்ணி அப்படின்றது போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும், சேஃபாக இருங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஒரு அவேர்னஸ் வீடியோவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றது வந்துட்டு நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.